வேலையை அறகுறையா முடிச்சுட்டு அவன் மட்டும் சொந்த ஊருக்கு போயிட்டான். அப்பா, அந்த அணு குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாதுப்பா, ஏதாவது செய்யணும்ப்பா. வெயிட் பண்றான். திரும்ப திரும்ப நம்ம அட்டாக் பண்ணா நாம தான் அவங்கள டார்கெட் பண்றோம்னு ஈஸியா தெரிஞ்சிடும். கொஞ்சம் தூரம் விட்டு பெருசா அடிக்கணும்டா. நீங்களாப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் பாக்குறேன், பாஞ்சாலி ஆண்டினாலே நீங்க கொஞ்சம் பயந்துதான் பேசுறீங்க. எதிரியோட பலம் தெரியாம கண்ணை மூடிட்டு மோதுறது முட்டாள்தனம். பாஞ்சாலி ரோட்ல போற எவ்வளவு ஒருத்தி இல்ல, ஃபேமஸ் அட்வொகேட். அவ புருஷனும் சாமானியப்பட்டவன், பெரிய பிசினஸ் மேன். நம்ம அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. சொல்ல போனா அந்தஸ்தில் அவங்க பல படிகள் மேல இருக்காங்க. சோ நம்மளை விட பவர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இப்ப கூட கால் எங்க இருந்து வந்து தெரியுமா? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட இருந்தான். அந்த பாஞ்சாலி புருஷன் கமிஷனர் கிட்ட வரைக்கும் போயிட்டான். இந்த ஆக்சிடென்ட் தானா நடக்கல, யாரோ இந்த ஆக்சிடென்ட்டை வேணும்னு தான் செஞ்சிருக்காங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை தீவிரமாக விசாரிச்சு சம்பந்தப்பட்டவங்களை உடனே பிடிக்கிறோன்னு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கானா?